தொலைக்காட்சியின் இந்த இயற்கை வழி என்கிற நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் பல்வேறுபட்ட தாவரங்களை இயற்கை வழியிலே வளர்த்து பயன்பெறுவது தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றீர்கள் தாவரங்களுக்கு உங்களுடைய வீடுகளிலே நோய்கள் ஏற்படுகின்ற போது அவரை அவற்றை கட்டுப்படுத்துவதிலே நீங்கள் எதிர்நோக்குகின்ற சிரமங்களை குறைக்கும் முகமாக பல்வேறுபட்ட இயற்கை வழி கரசல்களை உங்களுக்கு நான் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கின்ற முறைகள் தொடர்பான விடயங்களை கூறி வருகின்றேன் அதில் பல்வேறுபட்ட கரசல்கள் பற்றி கூறியிருந்தேன் அந்த கரசல்களை நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இலக்குவாக கிடைக்கின்ற பொருட்களை கொண்டே தயாரித்து உங்களுடைய பயிர்களுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் இன்றைய நாளிலே உங்களுக்கு அமிர்த கரசல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான கரசல் தாவரங்களுக்கு மிகவும் சிறந்த பூசணையை கொடுக்கின்ற அதனுடைய நோய்தன்மைகளை குறைக்கின்ற தாவரம் வந்து மிக வீரியமாகவும் ஆரோக்கியமானதாகவும் வளர்கின்ற போது தாவரத்துக்கு நோய்கள் ஏற்படுவது மிக குறைவாக இருக்கும் உங்களுடைய தாவரத்தினுடைய ஆரோக்கியம் அல்ல அதனுடைய வளர்ச்சி அதனுடைய வீரியம்தான் அந்த நோய்கள் ஏற்படுகின்ற தன்மையை குறைக்கின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கும் இந்த அமிர்தக்கரசல் உங்களுடைய தாவரத்துக்கு நீங்கள் தெளித்து வருகின்ற போது உண்மையில் உங்களுடைய தாவரத்தினுடைய அது ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும் அதனுடைய இலைகள் மிகவும் போசனை உள்ளதாக இருக்கும் மிகவும் செழிப்பானதாக இருக்கும் இதனை நாங்கள் எவ்வாறு தயாரிப்பது என்பதை நான் உங்களுக்கு இப்பொழுது கூறுகின்றேன் நீங்கள் ஒரு லிட்டர் கோமி அப்ப எடுத்து ஒரு ஒரு கிலோகிராம் சாணத்தோடு கலந்து அதை உண்மை ஒரு லிட்டர் கோமியம் ஒரு லிட்டர் சா ஒரு கிலோ கிராம் சாணத்தை பத்து லிட்டர் நீரிலே கலப்பதுடன் அதற்கு இருநூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரையை கலக்க வேண்டும் அவ்வாறு கலந்ததன் பின் ஒரு பிளாஸ்டிக் வாளியிலே நன்றாக கலந்து இருபத்தி நாலு மணத்தியாளங்கள் நன்றாக கரைத்து இருபத்தி நான்கு மணத்தியாலங்கள் நீங்கள் சர்க்கரை சாணம் கோமியத்தை கரைத்து பத்து லிட்டர் நீரை விட்டு இருபத்தி நான்கு மணத்தியாலங்கள் இதனை துணியால் மூடி ஒரு இடத்துல வைக்க வேண்டும் இருபத்தி <laughs> நான்கு மணத்தியாலங்கள் கடந்ததன் பின் நீங்கள் இதனை நன்றாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இதனை நீங்கள் உண்மையில் தயாரித்ததன் பின் ஒரு நாள் மட்டும்தான் அந்த நாளிலே தான் இதனை பயன்படுத்தி பயன்படுத்த வேண்டும் இதில் ஒரு சிறப்பான விடயம் என்னென்றால் உங்களுடைய தாவரம் இது உண்மையில் நான் சொன்ன அளவு அளவு முறை வந்து கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு தெளிப்பதற்கு போதுமான அளவு அமிர்தக்கரசலை தரும் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற தாவரங்கள் அல்லது உங்களுடைய வீட்டிலே நீங்கள் செய்திருக்கிற பயிர்களின் அளவுக்கேற்ப இந்த விகிதத்தை குறைத்து இதே விகிதத்திலே குறைத்து இப்போ ஒரு லிட்டர் கோமியத்து பதிலாக ஒரு நூறு மில்லி லிட்டர் கோமியத்தையும் நூறு கிராம் சாணம் போல் இருபத்தஞ்சு கிராம் சர்க்கரை என்ற அப்போ அவ்வாறு அதனுடைய விகிதத்துக்கு ஏற்ப ஏற்றது போல நீரின் அளவையும் எல்லாத்தையும் பத்தில் ஒன்றாக குறைத்து உங்களோட வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் தயாரித்து கொள்ள முடியும் அவாரத்தை அாரித்ததன்பில் இருபத்தி நாலு மரத்தியாளர்கள் மூடி வைத்ததன்பில் நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை ஒரு சிறப்பான விடயம் என்னென்றால் நீங்கள் தாவரங்களுக்கு நீர் பாய்ச்சுகின்ற போது இதனை நீர்ப்பாசன நீரோடு கலந்து விட்டு விட முடியும் கலந்து விட்டால் அது அந்த நீர்ப்பாசன நீரோடு சேர்ந்து கலந்து தாவரங்களுக்கு அது போசனையை கொடுக்கும் அதைவிட இதனை நீங்கள் தெளிக்கலாம் தாவரங்களுக்கு தெளித்து கூட பயன்பெற முடியும் இவ்வாறு தெளிக்கின்ற போது பல்வேறு அதாவது தாவரம் மிகச் செழிப்பானதாகவும் வீரியமானதாகவும் நோய்கள் தொற்றுகின்ற தன்மை குறைவானதாகவும் இருக்கும் ஏற்படுகின்ற நோய்களையும் குறைக்கும் தாவரம் நன்றாக வளரும் பூக்கின்ற தன்மை அதிகரிக்கும் நன்றாக நீங்கள் பயனை பெற்றுக்கொள்ள முடியும் இது அவ்வளவு செலவான ஒரு முறை அல்ல உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற மாடு வளர்ப்பீர்களானால் இலகுவாக இருநூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை மட்டும்தான் நீங்கள் விலக்கி வேண்டும் என்று எனவே இந்த அமிர்தக்கரசலை நீங்கள் தயாரித்து உங்களுடைய தாவரங்களுக்கு ஆனால் ஒரு விடயம் இதனை தயாரி இருபத்தி நாலு மணித்தியாளங்கள் நீங்கள் சேமித்து வைத்து தயாரித்ததன் பின் அன்றைய தினத்திலேயே இதனை பயன்படுத்தி முடித்து விட வேண்டும் எனவே இவ்வாறு நீங்கள் உங்களுடைய தாவரத்துக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்தி விடுவீர்களானால் இந்த நோய்கள் மற்றும் அது ஒரு சிறப்பான பயன் தருகின்ற தாவரமாக மாறும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்